அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சியோட ஒரு சில டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ சென்னை எஃப்சில வந்துட்டு பெருசா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மே இப்போதைக்கு ரீசெண்டா நடக்கவில்லை. அதாவது வந்துட்டு எந்த ஒரு பெரிய இன்கமிங்ஸும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இது டிரான்ஸ்ஃபர் விண்டோ, அதாவது வந்துட்டு விண்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே முடிஞ்சிருச்சு. சோ இன்கமிங்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் கோயிங்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சீசனே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு வெளியே போனாங்க. அதாவது வந்துட்டு விண்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடியும் போதே வந்து நிறைய பிளேயர்ஸ் வெளியே இருப்பாங்க. அதில் ஒரு சிலாம் வந்துட்டு சுஹைல் பாஷா இருந்தார், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு அதில் முதல் முறையாக வெளியே போக போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் குமாருங்க. ஸோ கடந்த 3 சீசனாக சென்னை எஃப்சிக்காக பிளே பண்ணிட்டு இருந்தார் அஜித் குமார். ஸோ இந்த சீசன் தான் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய லெவலில் வந்துட்டு பிளேயிங் லெவலில் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்படலை. பட் இதுக்கு முன்னாடி இந்த கடைசியாக அந்த 2 சீசன்லேயுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சீசனா, அதாவது நல்ல ஒரு சீசன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பெங்களூர் எஃப்சியில் வந்துட்டு அவர் பிளே பண்ணிட்டு இருந்தார். பட் அங்கேருந்து வந்துட்டு லாஸ்ட் மினிட் டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டு அவர் திருப்பி உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க சென்னை எஃப்சிக்கு. அதாவது எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் டெட்லைன் டே அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு அஜித் குமார் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ சென்னை எஃப்சிக்குள்ள கொண்டு வரவங்களே வந்துட்டு சரி ஓகேப்பா, நம்ம பையன்பா, நம்ம ஒரு பையன்பா, சென்னை பிளேயர்ப்பா, எப்படிப்பா அவன் வந்துட்டு நல்லா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருக்குமே தோணிக்கிறோம். அதே மாதிரி தான் நானும் திங்க் பண்ணிக்கிறேன். பட் சென்னை எஃப்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் வந்துட்டு கடந்த 2 வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு போல. பட் அவர் இருந்தாலுமே வந்துட்டு அஜித் குமார் வந்துட்டு ரைட் பேக்ல ஒரு சாலிடான ஒரு பிளேயரா இருந்தார். அவரை தாண்டி கோல் அடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு. ஸோ அப்படி இருந்தவர் தான் இந்த ஒரு சீசன், இந்த கடைசி சீசன்ல மட்டும் தான் வந்துட்டு அவரால் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் குமாருக்கு புதுசா போட்டியாக வந்திருக்கக்கூடியவர் தான் அன்கித் முகர்ஜி. இவர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அன்கித் முகர்ஜி ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஆகுது. அதாவது வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அஜித் குமார் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரைட் பேக். பட் இதே நீங்க அன்கித் முகர்ஜி திங்க் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ரைட் விங் பேக். அதாவது ஒரு அன்கித் முகர்ஜினால ரைட் பேக் பொசிஷன்லயும் பிளே பண்ண முடியும். அவனால வந்துட்டு ரைட் விங்ல ஏறி போய் பால கிராசஸ்மே வந்துட்டு போட முடியும் அந்த மாதிரி ஒரு பிளேயர். பட் அஜித் குமார் வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு ரைட் பேக் மட்டும் தான் பிளே பண்ண முடியும். ஸோ கோச் அவன் காயில் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான விங் பேக்ஸ் தான் வேணும், எனக்கு வந்து புல் பேக்ஸ் வேணாம். ஸோ புல் பேக்ஸ் அப்படின்னா வந்துட்டு வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணக்கூடிய, இது விங் பேக்ஸ் அப்படின்னா டிஃபென்ஸும் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அட்டாக்ல ஏறி கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆகாஷ் அங்கவான் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி, ஸோ ஆகாஷ் அங்கவான் வந்துட்டு ஒரு விங் பேக், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்கித் முகர்ஜி ஒரு விங் பேக் தான். பட் இதே இது நீங்கள் வந்துட்டு அஜித் குமாரை பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ஃபுல் பேக் தான். ஸோ அந்த ரீசனால வந்துட்டு இப்போதைக்கு அஜித் குமாரோட கான்ட்ராக்ட் வந்துட்டு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமாரோட பொசிஷனுக்கு நல்ல ஒரு யங்ஸ்டர் இப்போ நம்ம டீமில் இருக்காரு யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சச்சு சிபி அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் இருக்காரு. ஸோ சச்சு சிபி அதுக்கப்புறம் அன்கித் முகர்ஜி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம டீம் கொண்டு சர்ப்ளஸாக தான் வந்துட்டு அஜித் குமார் இருக்காரு. ஸோ அப்புறம் ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுக்குள்ள அவரோட கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறோம், அவர் வந்துட்டு வேற ஏதாவது டீமுக்கு போயிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தான் சென்னை எஃப்சி வந்துட்டு அவர் வந்துட்டு கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அஜித் குமார் மேபி இதுக்கு அடுத்து வந்துட்டு வேற எந்த கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கிளப்புக்கு போவாருன்ற ஐடியா இல்லை. மேபி ஹி குட் ஜாயின் எய்தர் பஞ்சாப் எஃப்சி ஆர் ஹைதராபாத் எஃப்சி தான் தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சி வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இருக்க எல்லா பிளேஸுமே வந்துட்டு வெளில போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹைதராபாத் எஃப்சிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளேயர் தேவைப்பட்டால் அவங்க வந்துட்டு அஜித் குமாரை ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லை என்றால் பஞ்சாப் எஃப்சிக்கு போகலாம். ஏன்னா பஞ்சாப் எஃப்சி இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஐஎஸ்எலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனால் இவர் அவருடைய பொசிஷனை மீன் எப்படி சொல்ற, அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணி அவனோட ஒரு ப்ரெஷர் இருக்காது, அவருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் பிளேயிங் கிடைக்கலாம். ஸோ அதனால அஜித் குமார் மைட் கோ ஃபார் பஞ்சாப் எஃப்சி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அஜித் குமார் எங்கே போவான்னு திங்க் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து சென்னை எஃப்சியில் எந்த பிளேயரோட கான்ட்ராக்டை டெர்மினேட் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெரியவா சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் ஆக்ஸ் தமிழ்ல. நான் உங்களை பிடிச்சி நன்றி, வணக்கம். See you in my next video guys.